Hi, welcome to Classy Civil. Cross drainage work அப்படினா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி river and canal இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். River இது ஒரு natural waterway. மலைகள்ல இருந்து தொடங்கி கடல்ல போய் கலக்கும் நமக்கு தெரியும். இது இதுக்கான வழி அதுவே உருவாக்கிக்கும் ஸ்லோப்புக்கு ஏத்த மாதிரி. அப்படி தான் போய் இது கடலை சேரும். அண்ட் இதை நம்ம நேச்சுரல் ட்ரைனேஜ் அப்படினு சொல்லலாம். சின்ன சின்னதா இருக்கிறத ஸ்ட்ரீம்ஸ் அப்படினா சொல்வோம். கேனல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் ஒன். எதுக்குன்னா வாட்டரை மெயின் வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து, அதாவது ஒரு ரிவர்லேருந்தோ இல்லை ஒரு டேம்லேருந்தோ இல்லை ஒரு லேக்லேருந்தோ எங்கெல்லாம் தண்ணி தேக்கி வச்சுருக்கோமோ அங்கேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் நமக்கு வேணுன்ற இடத்துல சேர்க்கறதுக்கு. எங்கே சேர்ப்போம்? ஜென்ரலாக வந்து விளை நிலங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்ல, அந்த கால்வாயை தான் நம்ம வந்து கேனால் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம மேன்மேடாக இருக்கும். ரிவர் பொறுத்த வரைக்கும் அதுவே ஃபார்ம் ஆகிறதுனால அதுக்கு ப்ராப்பர் கிராஸ் செக்ஷன் இருக்காது. அதாவது ஒரு இடத்துல ஆழமாக இருக்கும், ஒரு இடத்துல ஆழம் கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப ப்ராடாக இருக்கும், நேரோவாக இருக்கும். லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட கிராஸ் செக்ஷனும் மாறிட்டே இருக்கும். ஆனால் கெனாலோட கிராஸ் செக்ஷன் நம்ம தான் டிசைன் பண்ணுவோம். எவ்வளோ அளவு தண்ணி நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் கெனாலோட கிராஸ் செக்ஷனை நம்ம தான் டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அது வழியாக போகிற டிஸ்சார்ஜும் கால்குலேட்டட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். டைப்ஸ்னு பார்த்தோம்னா ரிவரில் ரெண்டு டைப் நமக்கு தெரியும், பெரினியல் ரிவர், நான் பெரினியல் ரிவர் அப்படின்னு. கெனாலில் ரெண்டு டைப் இருக்குது, லைன்டு கெனால் ஆர் அன்லைன்டு கெனால்னு சொல்லுவாங்க. லைன்டு கெனால் அப்படின்னா அதோட இன்னர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதில் கான்க்ரீட்டோ இல்லை பிரிக் வச்சோ இல்லை ஸ்டோன்ஸை வச்சோ ஒரு மாதிரி லைனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா அது வந்து லைன்டு கெனால். அப்படி இல்லாமல் வெறுமே வழி மட்டும் நம்ம நோண்டி விட்டுட்டே வந்தோம்னா, நார்மலாக மண்ணே தான் இருக்குன்னா அது வந்து அன்லைன்டு கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக ரிவர் அண்ட் கெனால் பற்றி. சரி, இதில் கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்குன்றது எப்போ வரும்னா, இந்த மாதிரி ரிவர் கெனால்லாம் நம்ம ஒரு பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துகிட்ருக்கப்போ அட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் கண்டிப்பாக ரெண்டும் கிராஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நிறைய இடத்துல. அப்போது ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ரோடில் ஒரு ரெண்டு ரோடு வந்து மீட் ஆகுது அப்படின்னா நம்ம எதர் பிரிட்ஜ் போட்டலாம் இல்லை சிக்னல்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எதாவது பண்ணலாம். அப்போ அதே மாதிரி ரெண்டு இடத்துல வந்து தண்ணி மீட் ஆக போகுது. இதை நான் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, அதே பிரின்சிபல் தான், பிரிட்ஜ் மாதிரி தான் கட்ட போகிறோம். அதை தான் வந்து கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதில் மூணு முக்கியமான டைப் இருக்குது. எதை பேஸ் பண்ணினா, எலிவேஷன் ஆஃப் கெனால் அண்ட் ரிவர். ரிவரும் கெனாலும் எந்த எலிவேஷனில் இருக்குது, ரெண்டும் ஒரே ஹைட்டில் வந்து மீட் ஆகுதா, இல்லை கெனால் ஒரு ஹைட்டில் இருக்குது ரிவர் வந்து அதோட கீழே இருக்குது அப்படின்னா அது ஒரு டைப், இல்லை கெனால் கீழே இருக்குது அதுக்கு மேலே ரிவர் போகிற மாதிரி எலிவேஷன் ரிவரோடது அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு டைப்புன்னு சொல்லி மூணு டைப்பாக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். சார், இப்போ என்கிட்ட சும்மா ரெண்டு மாடல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். ஒன்று ரிவர் மாதிரியும் சைடில் அதனால் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் நேச்சுரலாக இருக்குன்றதுக்காக. இன்னொன்று வந்து கெனாலோடது, அதாவது லைன் பிரிக் லைனிங் கொடுத்துருக்க மாதிரி ஒரு கெனால் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கிராஸ் செக்ஷனோட இது கிராஸ் செக்ஷன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஜென்ரலாக கெனால் வந்து சின்னதாக இருக்குன்றதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸோட டைப்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, கெனால் பாசஸ் ஓவர் ட்ரைனேஜ், அதாவது ரிவர் ஆர் நேச்சுரல் ட்ரைனேஜ்ன்றது கீழே இருக்கு, நம்மளோட கெனால் வந்து அதுக்கு மேலே பாஸ் ஆக போகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் டைப். அதாவது எலிவேஷன் ஆஃப் கெனால் இஸ் ஹையர் தேன் தி ரிவர் ஆர் ட்ரைனேஜ், நேச்சுரல் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற டைப்பை இதுக்குள்ள இன்னும் ரெண்டு சப் டைப்பாக பிரிக்கலாம். அது எப்படி, எதை வச்சுன்னா, இந்த ரிவர்ல ஓடுற தண்ணியோட ஹைட்டை பொறுத்து, ஹை ஃபிளட் லெவல்னு சொல்லுவோம் ரிவருக்கு ஜென்ரலாக இல்லை கெனாலுக்கு, அந்த மாதிரி இந்த ரிவரோட ஹை ஃபிளட் லெவல் வந்து டஸ் நாட் டச்சிங் தி பாட்டம். இதுல மேக்சிமம் எவ்வளவு தண்ணி ஓடினாலும் இந்த பாட்டமை தொடாது அப்படின்ற மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிளி அக்விடக்ட் மட்டும் சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில இருக்க தொட்டிப்பாலம். கீழே ஒரு ரிவர் போகும், மேல வந்து கெனால் பாஸ் ஆயிருக்கும். ரிவரோட ஹை ஃபிளட் லெவல் வந்து கெனால டச் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு அக்விடக்ட் தான். இன்கேஸ் இங்க வந்து தண்ணி, அதாவது இது இன்னும் ரொம்ப கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதோட பாட்டம் வந்து இந்த இடத்துல டச் ஆகுது, இதோட தண்ணி ஃபுல் ஃபிளட்ல ஓடுறப்போ இதோட தண்ணி இங்க பாட்டம்ல டச் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிவரை இந்த இடத்துல இப்படி பள்ளம் பண்ணி இப்படி ஏற்றிருப்பாங்க. ஸோ உள்ள இப்படி இறங்கி இப்படி ஏறுற மாதிரி, அதுதான் பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சைஃபான் மாதிரி கொடுத்துருக்கும். ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியோட பார்த்து இப்படி எலிவேஷன் இறங்கி ஏறது வந்து சைஃபான் சொல்லுவோம். அதனால அந்த மாதிரி இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே அபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இதில் வந்து டச்சிங்ல இருக்கு, ஹை ஃபிளட் லெவல் வந்து இதோட ஒட்ட போகுது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து சைஃபான் அக்விடக்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் அக்விடக்டுக்குள்ள இருக்க ரெண்டு டைப். இப்போ அடுத்த டைப் பார்ப்போமா, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரிவர்ஸ் கண்டிஷன் தான். என்ன ஆக போகுது, உங்களோட ரிவர் ஆர் ட்ரைனேஜ் அப்படின்றது மேலே வரப்போது உங்களோட கெனால் வந்து கீழே பாஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ். இது வந்து சூப்பர் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் அதே மாதிரி ரெண்டு டைப் சொல்லலாம், அதே மாதிரி சைஃபோனிக் தான். இந்த இடத்துல ஹை ஃபிளட் லெவல் ஆஃப் கெனால் வந்து இந்த பாட்டம் ஆஃப் த ரிவர் தொடாது அப்படின்னா அது வெறுமே சூப்பர் பேசேஜ். இல்லை இன்கேஸ் வந்து இதோட ஹை ஃபிளட் லெவல் வந்து இதில் தொடும், இந்த இடத்துல வந்து ரீச் ஆகும், டச் ஆகும் பாட்டம் அப்படின்னா அது வந்து சைஃபோனிக் சூப்பர் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ இப்போ நாலு டைப் பார்த்தோம், அதாவது ரெண்டு டைப் அதுக்கு கீழே ரெண்டு சப் டைப் அந்த சைஃபோனிக் ஆக்சன் வச்சு பார்த்தோம். இதை தவிர்த்து மூணாவதா ஒரு டைப் வர சான்ஸ் இருக்கு, அது என்னன்னா இந்த மாதிரி ஒரே லெவல்ல ரெண்டும் மீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிவர் போயிட்டு இருக்கும், அதோட வழியில கேனால் அதே எலிவேஷன்ல வந்து ஒன்னோட ஒன்னு டச் ஆக சான்ஸ் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இதர் தே யூஸ் லெவல் கிராசிங் ட்ரெயின். இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் டிராக் வருதுன்னா நம்மள ஹோல்ட வச்சுட்டு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நம்ம போவோம்ல. அதே மாதிரி இப்ப கேனால ரிவர் வருதுன்னா எதர் இதோட பாத்த பிளாக் பண்ணிட்டு இந்த சைட் கேனால் தண்ணி போனதுக்கு அப்புறமா இதை பிளாக் பண்ணிட்டு ரிவர் போற மாதிரி, இது வந்து லெவல் கிராசிங் டைப். இல்லைன்னா இன்லெட் அவுட்லெட் டைப்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டுத்தோட தண்ணியும் மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைட்ல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி. பிக்சர் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். சோ இதுதான் கிராஸ் ட்ரைனேஜ்ல இருக்கிற டைப்ஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்க சப் டைப்ஸ் எல்லாமே. இப்ப கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா டைப்பையுமே ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்றேன். கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் டைப் கேனால் பாசஸ் ஓவர் ரிவர். அதில் இஃப் த ஹை ஃப்ளட் லெவல் ஆஃப் ரிவர் டஸ் நாட் டச்சஸ் தி பாட்டம் ஆஃப் கேனால் தென் இட் இஸ் சிம்ப்ளி அக்விடக்ட். இன்கேஸ் இஃப் த ஹை ஃப்ளட் லெவல் இன் த ரிவர் டச்சஸ் தி பாட்டம் ஆஃப் தி கேனால் இட் இஸ் சைஃபான் அக்விடக்ட். டைப் டூ, ரிவர் ஆர் ட்ரைனேஜ் பாசஸ் ஓவர் கேனால் இஃப் த ஹை ஃப்ளட் லெவல் இன் கேனால் டஸ் நாட் டச் தி பாட்டம் ஆஃப் ரிவர் பெட் தென் இட் இஸ் சூப்பர் பேசேஜ். இஃப் த ஹை ஃப்ளட் லெவல் இன் கேனால் டச்சஸ் தி பாட்டம் ஆர் ரிவர் பெட் then it is siphonic super passage, or simply we will call it as canal siphon. Type 3, when both canal and drainage meets at the same elevation, we'll either go for level crossing or inlet outlet type. So இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் கொடுத்துட்டு அது என்ன டைப்புன்ற மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, ஏன்னா குழப்பிட்டே இருக்கும் இல்லையா இது. அதனால தான் ஒரு தடவை இதை எப்படி கிளியராக எல்லாத்தையும் ஒரே மேஜாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும், அடுத்த தடவை குழப்பம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ.